ஹாய் ஹலோ வெல்கம் டு இது நம்ம சேனல் ஹர்ஷிதா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நாம் பார்க்க போகிற ரெசிபி குலாப் ஜாமுன் வித் கோவா. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் கோவா எடுத்திருக்கேன். இது வந்து 75 கிராம்லேருந்து 100 கிராம்குள்ளே இருக்கும். கூடவே 4 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 1/2 ஸ்பூன் அப்ப சோடா, 1 பிஞ்ச் உப்பு, 4 டேபிள்ஸ்பூன் தண்ணி. இப்போ நம்ம ஜீரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கோவா எடுத்த அதே கப்லேயே சர்க்கரை எடுத்துருக்குறேன். சர்க்கரையை சேர்த்துட்டு அதே கப்லேயே தண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்ச பிறகு 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். சிம்மில் வச்சுருங்க. இப்போ நான் வந்து கோவா வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 4 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க ஆப்போசிட்டாக உப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி வந்து நான் 1 டேபிள்ஸ்பூனாக ஊற்றி இப்போ செய்ய போகிறேன். மொத்தமாக 4 ஸ்பூனும் ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம திரும்பி மைதா மாவு சேர்க்க வேண்டியதாகிடும். அதனால் நான் 1/2 ஸ்பூனாக ஊற்றி மாவை இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிறேன். நல்லா மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக இதை பிடிச்சிக்கலாம். இப்போ மாவு ஊறட்டும். இப்போ மாவு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கும் போது இந்த மாதிரி கிராக் இல்லாமல் நம்ம பிடிச்சிக்கணும். கிராக் இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட்ட உடனே உடஞ்சிடும். அதனால் கிராக் இல்லாமல் நம்ம இப்போது எல்லா உருண்டைங்களையும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுப்போம். இப்போ அதுக்குள்ளே நம்ம ஜீரா ரெடி ஆகிடுச்சான்ட்டு பார்க்கலாம். ஜீரா ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி நம்ம கன்சிஸ்டன்சி பார்க்குறதுனா நம்ம இதை கையில் தொட்டோம்னா இப்படி பிசு பிசுன்னு நம்ம கையில் ஒட்டும். இப்போ அதுக்குள்ளே கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிப்போம். எண்ணெய் சூடு பண்ணும் போது எண்ணெய் வந்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. எண்ணெய் ரொம்ப கொதிச்சிட்டுனா நம்ம உருண்டைங்களை போட்ட உடனே தீஞ்சிடும், உள்ளே வேகாது. அதனால் எப்போவுமே எண்ணெய் வந்து மிதமான சூட்லேயே இருக்கணும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம உருண்டைங்களை ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். உருண்டைங்க வந்து நல்லா கோல்டன் கலர் இந்த மாதிரி ஆனவுடனே எடுத்து நம்ம ஜீராவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் இதை மாற்றிப்போம். நம்ம குலாப் ஜாமுன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.